மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி இந்த தை மாத பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. உங்களுடைய ராசிக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதியே வந்து சனி பகவான் தான். அவர் ராசியிலேயே இப்போ வீற்றிருக்கிறாரு. மிக நல்ல விசேஷம் அது. ப்ளஸ் உங்களுக்கு இப்போ சூரிய பகவான் தனுர் ராசியிலேருந்து மகர ராசிக்கு இப்போ வந்திருக்கிறதுனால ஸோ என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பார்க்குறச்ச, உங்களுக்கு வந்து சூரிய பகவான் அஷ்டமாதிபதி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வர்றதுனால என்ன பிரச்சனைனா, ஹெல்த் வைஸில் கொஞ்சம் பார்த்துக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கால் வலி ஏற்படும், பாதத்தில் ரொம்ப எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த கால் வீக்கம் சொல்லுவாங்கள்ல அது இருக்குது, அதில் கால் பிளேட்டில் மாற்றுறாங்கள்ல, எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயம். முடிஞ்ச வரைக்கும் மகர ராசிக்காரங்க ட்ராவலிங்கில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, சிறு சிறு விபத்துகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த தை மாதத்தில் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் யார் அதிபதினு பார்த்தாலும் சனி பகவான் தான். அந்த இடத்துல யார் இருக்காருன்னா குரு பகவான் இருக்கிறதுனால, உங்களுக்கு குரு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவுகளுக்கு வந்து பஞ்சம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து மோசம் இல்லாமல் இருக்கும்னு வாங்க இல்லையா, நஷ்டம் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு காசு வந்துட்ருக்குங்க, அது ஒரு விஷயம். அதாவது எண்ணி எண்ணி செலவு பண்ணக்கூடிய அளவுக்குலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்காது, கொஞ்சம் நல்ல தாராளமாகவே பண வரவு உண்டுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் பயணிக்கிறதுனால என்னென்ன பலன் வரும்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு புதன் பகவான் பாக்கியாதிபதியாக வராங்க, உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லுவாங்க இல்லையா, பஞ்சமஸ்தானாதிபதியாகவும் வராங்க, ப்ளஸ் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வராங்க. பத்து குடையனாகவும் சுக்கர பகவான் வர்றதுனாலையும் ப்ளஸ் புதனும் வந்து உங்களுக்கு இணைந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க. அதாவது இதெல்லாமே வந்து வேஸ்ட்னா ஆகாது, கண்டிப்பாக வந்து தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு முதலீடு. அப்புறம் இது அதாவது உங்களுடைய தொழில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, தொழில் விரிவாகக்கூடிய ஒரு சூழல், இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுக்குண்டான மாதமாக தான் இருக்குங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. ஸோ நீங்கள் செலவு பண்ணாலும் அதுக்குண்டானது வந்து வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நஷ்டம் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதுதான் நமக்கு முக்கியமானதே வந்து நமக்கு லாபம் வருதோ இல்லையோ நஷ்டம் ஆகக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த மாதம். அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு திருமணமாகாத மகர ராசிக்காரன் பெண்களுக்கும் இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் அழகாக சீக்கிரமாக கைகூடக்கூடிய சூழல் இருக்குது, நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஜாதகத்துலேயும் திருமண தோஷம் அந்த மாதிரி கலத்துற தோஷம்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துலையுமே நிச்சயம் ஏற்படக்கூடிய சூழல் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமோகமான ஒரு லாபத்தை தரக்கூடிய சூழலும் இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கனால நான் சொன்னபடி இந்த வண்டி வாகனத்தில் பயணிக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, அதான் சிறு சிறு விபத்துகள் உண்டானதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ஒஸ்டாலாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்காது. ப்ளஸ் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து அதை டாலரேட் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து இன்னும் பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் கொண்ட ஒரு மகர ராசிக்காரங்க தான். எப்போதுமே நீங்கள் ஒரு எய்மை நிறையா வச்சுருப்பீங்க, இந்த அந்த எய்மை வந்து நீங்கள் கண்டிப்பாக இலக்கை அடையக்கூடிய மகர ராசிக்காரங்க. அது இந்த மாதம் வந்து நீங்கள் நினச்ச அந்த சொல்லுவாங்களே இலக்கை கண்டிப்பாக எட்டக்கூடிய சூழலும் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது, இந்த மாதத்தை அழகாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்று பார்க்கும் பொழுது பார்த்தாலே நீலம் மற்றும் கருப்பு. என்னடா அது கருப்பு கலர்லாம் அதிர்ஷ்டம் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு கருநீலம் கருப்பு கலர் அப்புறம் வந்து சாம்பல் நிறம் இந்த கலர்லாம் உங்களுக்கு ரொம்ப லக்கி கலராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் கவரு வாட்ச் கலர் வாட்சோட ஸ்ட்ராப்பு இந்த மாதிரி பிளாக் கலர் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இயற்கையாகவே கூட வந்துட்டுருக்குற மாதிரி தாங்க நடக்கும். அடுத்தபடியாக வந்து எந்த சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயப்பனை வழிபடுங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருமாளை வழிபடுங்க, கிருஷ்ணரை வழிபடுங்க. கிருஷ்ணரும் போது கிருஷ்ண ஜெயந்திலாம் வரும்பொழுதும் சரி நீங்களாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ப்ளஸ் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பெருமாளை விடவே விட்டுறாதீங்க, என்ன காரணம் நீங்கள் அந்த துளசி மாலை வந்து ரெகுலராக புதனும் சனிக்கிழமையும் ரெகுலராக போட்டுகிட்டே வாங்க, பல விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில்.
ஏதாவது விஷயங்கள் தங்கு தடையோடு இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நீங்கிடுங்க.